வணக்கம். ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ் பற்றிய ஸ்போக்கன் டியூட்டோரியல்ஸ்க்கு வருகை தருக. இந்த டியூட்டோரியலில் நாம் கற்க போவது ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ் என்பவை யாவை, ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸை உருவாக்குதல் மற்றும் அதனை எவ்வாறு பயன்படுத்துதல். இங்கே நான் பயன்படுத்துவது உபுண்டு 12.04, ஜேடிகே 1.7 மற்றும் எக்லிப்ஸ் 4.3.1. இந்த டியூட்டோரியலை பின்பற்ற ஜாவா மற்றும் எக்லிப்ஸ் ஐடிஇயின் அடிப்படைகளை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். ஜாவாவில் கிளாஸஸ், ஆப்ஜெக்ட்ஸ் மற்றும் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் ஆகியவற்றை அறிந்திருக்க வேண்டும். இல்லையெனில் தொடர்புடைய ஜாவா டியூட்டோரியல்களுக்கு காட்டப்பட்டுள்ள வெப்சைட்டை பார்வையிடவும். ஸ்டாட்டிக் வேரியபிள் ஆனது ஒரு முழு கிளாஸுடன் தொடர்புடையதாகும். இது கிளாஸ் வேரியபிள் என்றும் அழைக்கப்படுகிறது. இது ஸ்டாட்டிக் கீவேர்டை பயன்படுத்தி டிக்ளேர் செய்யப்படுகிறது. நாம் முன் டியூட்டோரியலில் ஸ்டாட்டிக் வேரியபிள் பற்றி சுருக்கமாக பார்த்தோம். இந்த டியூட்டோரியலில் அதை விரிவாக பார்ப்போம். இப்போது நாம் எக்லிப்ஸிற்கு மாறுவோம். ஸ்டாட்டிக் வேரியபிள் டெமோ என்கிற புதிய ப்ராஜெக்டை உருவாக்குவோம். இந்த ப்ராஜெக்டின் உள்ளே ஸ்டாட்டிக் வேரியபிள் பயன்பாட்டை நிரூபிக்க தேவையான கிளாஸ்களை நாம் உருவாக்குவோம். எனவே SRC ஃபோல்டரில் ரைட் கிளிக் செய்து நியூ கிளாஸ் என்பதை கிளிக் செய்து அந்த கிளாஸின் பெயரை ஸ்டூடெண்ட் என்ரோல் என டைப் செய்து என்டர் என அழுத்தவும். ஸ்டாட்டிக் வேரியபிள் பயன்பாட்டின் உதாரணத்தை இப்போது விளக்குவோம். கிளாஸ் என்பது ஒரு ஆர்கனைசேஷனில் ஸ்டூடெண்ட் என்ரோல்மெண்ட்ஸ் ஐ ரெப்ரசன்ட் செய்வதற்காக உருவாக்கப்பட்டது என எடுத்துக்கொள்வோம். இந்த கிளாஸில் என்ரோல் செய்யப்பட்ட மாணவர்களின் நேம், ஐடி, பிரான்ச் மற்றும் டோட்டல் கவுண்ட் ஆகியன உள்ளன. இப்போது மாணவர் என்ரோல் செய்யப்படும் போது என்ன நடக்கும் என்பதை பார்ப்போம். டிஃபால்ட் ஆக டோட்டல் கவுண்ட் என்பது 0. முதல் ஸ்டூடெண்டின் பெயர் அடில். ஐடி என்பது IT101, பிரான்ச் என்பது IT. இப்போது டோட்டல் கவுண்ட் என்பது 1 என மாற்றி கொடுக்கப்பட்டுள்ளது. இதேபோல் இரண்டாவது மாணவர் அமல் சேர்ந்தால் டோட்டல் கவுண்ட் 2 புதுப்பிக்கப்படும். மூன்றாவது மாணவர் கரோல் சேர்ந்தால் டோட்டல் கவுண்ட் 3 புதுப்பிக்கப்படும். இப்போது வேரியபிளான டோட்டல் கவுண்ட் அனைத்து ஆப்ஜெக்ட்களுக்கும் பொதுவானதாகவும் ஒரே ஒரு வேல்யூவை கொண்டிருப்பதாகவும் அடையாளம் காணலாம். எனவே இந்த டோட்டல் கவுண்ட் வேரியபிளை ஸ்டாட்டிக் வேரியபிள் எனவும் குறிப்பிடலாம். நேம், ஐடி மற்றும் பிரான்ச் ஆகிய ஒவ்வொரு வேரியபிளும் தன் ஆப்ஜெக்டிற்கு உரிய காப்பீஸை கொண்டுள்ளன என்பதை நாம் காணலாம். ஒவ்வொரு ஆப்ஜெக்டிற்கும் குறிப்பிட்ட வேல்யூக்களை அவை பெற்றிருக்கும். எனவே இந்த வேரியபிள்கள் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் என கருதப்படலாம். இப்போது ஸ்டூடெண்ட் என்ரோல்மெண்ட் கிளாஸை குறிக்கும் கோடை பார்க்கலாம். இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்கள் ஐடி, நேம் மற்றும் பிரான்ச் என டிக்ளேர் செய்யப்படுகின்றன. வேரியபிள் கவுண்ட் ஆனது ஸ்டாட்டிக் என டிக்ளேர் செய்யப்படுகிறது, ஏனெனில் இது ஒட்டுமொத்த கிளாஸிற்கும் பொதுவானது. ஒரு கிளாஸ் லோடு செய்யப்படும் பொழுது ஸ்டாட்டிக் வேரியபிள் ஒரு ஃபிக்ஸ்டு மெமரி லொகேஷனை பெறுகிறது. ஆனால் இன்ஸ்டன்ஸ் வேரியபிளின் ஒவ்வொரு ஆப்ஜெக்டும் தனித்தனி மெமரி லொகேஷன்களை ஆக்கிரமிக்கின்றன. இப்போது சோர்ஸை கிளிக் செய்து ஜெனரேட் கன்ஸ்ட்ரக்டர் யூசிங் ஃபீல்ட்ஸ் ஐ தேர்ந்தெடுக்கவும். உருவாக்கப்பட்ட கோடிலிருந்து சூப்பர் கீபோர்டை நீக்கவும். இந்த கன்ஸ்ட்ரக்டர் ஆனது ஐடி, நேம் மற்றும் பிரான்ச் ஆகிய ஃபீல்டுகளின் வேல்யூக்களை இனிஷியலைஸ் செய்யும். ஒவ்வொரு ஆப்ஜெக்டும் உருவாகும் பொழுது வேரியபிளின் கவுண்டை அதிகப்படுத்த வேண்டும். எனவே கன்ஸ்ட்ரக்டரின் உள்ளே டைப் செய்க கவுண்ட் +++ செமிகோலன். இப்போது நாம் இந்த கிளாஸிற்கு ஷோ டேட்டா என்கிற மெத்தடை பயன்படுத்தி எல்லா வேரியபிள்களின் வேல்யூக்களையும் பிரிண்ட் செய்திடுவோம். எனவே டைப் செய்க பப்ளிக் வாய்ட் ஷோ டேட்டா அடைப்பு குறிகளினுள் ஐடி, நேம், பிரான்ச் மற்றும் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் என்ரோல்டு ஆகியவற்றை பிரிண்ட் செய்திட பின்வரும் கோடை டைப் செய்க. இப்போது டிஃபால்ட் பேக்கேஜை ரைட் கிளிக் செய்து பின் நியூ கிளாஸ் என்பதை கிளிக் செய்து டெமோ என பெயரை டைப் செய்யுங்கள். இந்த கிளாஸின் உள்ளே மெயின் மெத்தடை வைப்போம். எனவே மெயின் என டைப் செய்து கண்ட்ரோல் +++ ஸ்பேஸ் என அழுத்த மெயின் மெத்தட் ஜெனரேட் ஆகும். இப்போது நாம் ஸ்டூடெண்ட் என்ரோல்மெண்ட் டேட்டாவை பிரிண்ட் செய்திட வேண்டும். ஸ்டூடெண்ட்ஸ் என்ரோல்மெண்ட்ஸ் ஐ ரெப்ரசன்ட் செய்ய ஸ்டூடெண்ட் என்ரோல் கிளாஸுக்கான சில ஆப்ஜெக்ட்களை உருவாக்குவோம். எனவே பின்வரும் கோடை டைப் செய்யுங்கள்.
Student enroll as 1 equals new student enroll. இப்போது நாம் வெவ்வேறு argumentகளின் valueகளை pass செய்ய முடியும். Bracketக்குள் IDயை IT101 எனவும் nameயை Adil எனவும் மற்றும் branchயை IT எனவும் type செய்யவும். Enrollment விவரங்களை print செய்தில showData methodை invoke செய்வோம். எனவே type செய்க s1.showData இப்போது demo programயை run செய்வோம். S1 உடன் தொடர்புடைய instance variableகளின் valueகள் print செய்யப்படுவதை நாம் காணலாம். Number of student enrollment in value 1 என்பது குறிப்பிடத்தக்கது. ஏனென்றால் நாம் ஒரே ஒரு objectை மட்டுமே உருவாக்கினோம். இன்னொரு object S2ஐ உருவாக்குவதற்கு பின்வரும் கோடை type செய்யுங்கள். S2ஐ பயன்படுத்தி showData முறையை மீண்டும் அழைக்கலாம். மீண்டும் demoவை run செய்யுங்கள். S2 உடன் தொடர்புடைய instance variableகளின் valueகள் print ஆவதை நாம் காணலாம். மேலும் S1 மற்றும் S2விற்குரிய number of students enrollment 2 புதுப்பிக்கப்படுகிறது என்பதை நினைவில் கொள்ளவும். இப்போது இன்னொரு object S3ஐ உருவாக்கவும். S3ஐ பயன்படுத்தி showData methodஐ மீண்டும் செயல்படுத்துவோம். இப்போது demo programஐ மீண்டும் run செய்வோம். S3 உடன் தொடர்புடைய instance variableகளின் valueகள் print செய்யப்பட்டதை நாம் காணலாம். Students enrollment number இப்போது அனைத்து இடங்களிலும் 3 புதுப்பிக்கப்பட்டுள்ளது என்பதை கவனத்தில் கொள்க. இப்போது நாம் students enrollment numberக்கான valueகள் அனைத்து objectகளுக்கும் பொதுவானது என்று புரிந்து கொள்ள முடிகிறது. இனி slidesக்கு வருவோம். Static modifier final modifierடனும் பயன்படுத்தப்படுகிறது. இது மொத்த கிளாஸிற்கும் பொதுவான கான்ஸ்டன்ட்டை வரையறுக்க உதவி செய்கிறது. வழக்கமாக இது போன்ற கான்ஸ்டன்ட் வேரியபிள்களின் பெயர்கள் அப்பர் கேஸ் லெட்டர்களால் உச்சரிக்கப்படுகின்றன. இப்போது எக்லிப்ஸிற்கு திரும்ப வருக. ஸ்டூடெண்ட் என்ரோல் கிளாஸை திறந்து வேரியபிள் டிக்ளரேஷனில் இவ்வாறு டைப் செய்க. பப்ளிக் ஸ்டாட்டிக் ஃபைனல் ஸ்ட்ரிங் ORG அண்டர்ஸ்கோர் நேம் ஈக்வல்ஸ் டு IIT B. உதாரணமாக அனைத்து மாணவர்களும் ஒரே நிறுவனமான IIT B இல் சேர்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். ORG அண்டர்ஸ்கோர் நேம் மாதிரியான கான்ஸ்டன்ட் ஸ்டாட்டிக் வேரியபிளை பயன்படுத்துவதன் மூலம் இதை குறிப்பிடப்படலாம். நேமில் 1 மேற்பட்ட வார்த்தைகள் இருந்தால் அவை ஒரு அண்டர்ஸ்கோரால் பிரிக்கப்படுகின்றன. பொதுவாக அத்தகைய கான்ஸ்டன்ட்ஸ்களை பப்ளிக் விசிபிலிட்டியோடு நாம் டிக்ளேர் செய்கிறோம். இப்போது டெமோ கிளாஸிற்கு சென்று பின்வரும் கோடை டைப் செய்திடவும். இங்கே ஸ்டூடெண்ட் என்ரோல் என்கிற கிளாஸை பயன்படுத்தி ORG அண்டர்ஸ்கோர் நேமை அணுகலாம் என்பதை பார்க்க முடியும். மீண்டும் டெமோவை ரன் செய்யுங்கள். ஆர்கனைசேஷனின் பெயர் IIT B என பிரிண்ட் செய்யப்பட்டு வருவதை நாம் காணலாம். சுருக்கமாக இந்த டுடோரியலில் நாம் இதுவரை பார்த்தவை: ஸ்டாட்டிக் வேரியபிள் மற்றும் அதை எப்போது பயன்படுத்துவது, ஸ்டாட்டிக் வேரியபிள்களை எவ்வாறு உருவாக்குவது மற்றும் செயல்படுத்துவது. பயிற்சியாக ஒரு கார் சர்வீஸ் ஸ்டேஷனை ரெப்ரசன்ட் செய்ய ஒரு கிளாஸ் கார் சர்வீஸை வடிவமைக்கவும். இந்த கிளாஸ் பின்வரும் விவரங்களை தெரிவுபடுத்த வேரியபிள்களை கொண்டிருக்க வேண்டும். உதாரணத்திற்கு சர்வீஸ் ஸ்டேஷனின் நேம், சர்வீஸிற்காக இருக்கும் கார்களின் மேக் மாடல் மற்றும் ரெஜிஸ்டர் நம்பர், சர்வீஸிற்காக உள்ள நம்பர் ஆஃப் கார்ஸ். இதில் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ் மற்றும் ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸை அடையாளம் காண்க. பொருத்தமான கீவேர்டுகளை பயன்படுத்தி அவற்றை டிக்ளேர் செய்க. காரின் மேக் மாடல் மற்றும் ரெஜிஸ்டர் நம்பரின் வேல்யூக்களை செயல்படுத்த ஒரு கன்ஸ்ட்ரக்டரை டிஃபைன் செய்யவும். அனைத்து வேரியபிள்களின் வேல்யூக்களையும் பிரிண்ட் செய்ய ஷோ மெத்தடை டிஃபைன் செய்யவும். மேலும் முடிவுகளை சரிபார்க்க மெயின் மெத்தடை கொண்ட டெமோ கிளாஸை உருவாக்கவும், அதாவது கார் சர்வீஸிற்குரிய ஆப்ஜெக்ட்களை உருவாக்கவும். இந்த ஆப்ஜெக்ட்களை பயன்படுத்தி ஷோ மெத்தடை செயல்படுத்தவும். மேலும் கிளாஸின் பெயரை நேரடியாக பயன்படுத்தி ஸ்டாட்டிக் வேரியபிளை அணுகவும். பின்வரும் இணைப்பில் உள்ள வீடியோ ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்தை சுருக்கமாக காட்டும். தயவு செய்து அதை பார்க்கவும். ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டக்குழுவானது ஸ்போக்கன் டியூட்டோரியல்களை பயன்படுத்தி ஒர்க் ஷாப்புகளை நடத்துகிறது மற்றும் ஆன்லைன் எக்ஸாம்களை நடத்தி தேர்ச்சி பெறுவோருக்கு சான்றிதழ்களை அளிக்கிறது. மேலும் விவரங்களுக்கு இந்த மின்னஞ்சலிற்கு மெயில் எழுதுங்கள். ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டம் NMEICT MHRD இந்திய அரசால் நிதியளிக்கப்படுகிறது. இந்த திட்டம் பற்றிய மேலும் தகவல்கள் காட்டப்பட்டுள்ள இணைப்பில் கிடைக்கிறது. இந்த டுடோரியலை தமிழாக்கம் செய்தது சங்கர் தியாகராஜன்,
குரல் கொடுத்தது IIT பாம்பேயிலிருந்து சண்முகப்பிரியா. நன்றி.